இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம் என்ன கூறுகிறது, வாட் இஸ் த பைபிள் சே என்ற ஒரு இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் பாவம். ஸோ பாவத்தை குறித்து அநேக காரியங்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஹமாரிஷா என்பதுதான் பாவம் என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதனுடைய பொருள் என்னவென்றால் மிஸ்ஸிங் த மார்க், அதாவது வந்து மிஸ்ஸிங் த ஸ்டாண்டர்ட். கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டை நாம் வந்து எப்பொழுது நாம் வந்து செய்ய தவறுகிறோமோ அது பாவம் என்று கிரேக்க மொழிபெயர்ப்பில் குறிப்பிடப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன், இப்போ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எந்த ஒரு மதத்தில் அவன் இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஏதோ ஒரு வகையிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் எல்லோரும் அந்த பாவத்திற்குண்டான நிவாரணம் என்ன என்று வாழ்நாள் முழுவதும் அதை தேடி அதை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடவுளை நம்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை நம்பாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அடிப்படையான ஒரு மனிதனுடைய ஒரு மனதில் எது வந்து நன்மை எது எந்த காரியம் தீமை என்பதை அவன் நன்றாக அறிந்துள்ளான். அது வேதாகமத்தில் எல்லோரும் பாவிகள் என்று அநேக இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர் 3:23 குறிப்பிடுகிறது. அதே போன்று நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே அது வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று 1 யோவான் 1:8-10 அது வேதாகமம் குறிப்பிடுகிறது. பாவத்தினுடைய நிவாரண பலியாக நாம் இது பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் பல லட்சம் ஆடுகளும் அன்றைக்கு பலி செலுத்தப்பட்டன. அது வேதாகமத்தில் ஒரு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அந்த இடங்களில் பாவம் என்கின்ற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் வருகிறது. அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாவம் என்கின்ற காரியம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம். ஸோ அதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம் என்றால்தான் நமக்கு வந்து ஒரு ரட்சிப்பு ஒன்று தேவை. நமக்கு வந்து பாவம் நமக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு பாவ நிவாரணம் அது பலி யார் என்பதை, அதற்குண்டான காரியம் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். பாவத்தின் தோற்றம் என்னென்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் அது புஸ்தகத்தில் வரக்கூடிய அந்த நிகழ்வு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பாவமானது அது பிசாசின் மூலம் ஆதாம் ஏவாளனுடைய மனதிலே விதைக்கப்பட்டது என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. யோவான் 2:44 1 யோவான் 3:8 ஆகிய வசனங்களில் சென்று படிக்கும் பொழுது 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று குறிப்பிடுகிறது. அது வேதாகமத்தின்படி பாவம் என்பது என்ன என்பதை நாம் வந்து இப்போது பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக அதை வந்து எது பாவம் இல்லை என்பதை நாம் சரியாக நாம் வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு கலாச்சாரத்தை அது மீறுவது பாவம் இல்லை. மனிதனால் கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு கலாச்சாரமும் எந்த ஒரு காரியங்களையும் மீறுவது அது கண்டிப்பாக பாவம் இல்லை. அதே போன்று ஒரு மரபியலாக ஒரு பாவமானது ஒரு மனிதனுக்கு வராது என்பது இன்னொரு முக்கியமான காரியம். மரபியலாக என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த செய்த பாவமானது நமக்கு நம்மளுடைய ஜீனில் இருக்கிறது, அந்த டிஎன்ஏல இருக்கிறது என்கின்ற ஒரு காரியமானது தவறு. அது மரபியலாக அந்த பாவமானது அதை வந்து ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு அது மாற்றப்படாது. என்ன தகப்பன் செய்கின்ற ஒரு பாவமானது பிள்ளைகளை சென்றடையாது. அதே போன்று பிள்ளைகள் செய்கின்ற பாவமானது தாய் தகப்பனை சென்றடையாது. எசேக்கியேல் 18:20 சென்று படிக்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான் இருக்கும் என்று மிக தெளிவாக வேதாகமம் குறிப்பிட்டு விட்டது. ஜென்ம பாவம் என்கின்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வகை வசனத்தின்படி ஒரு ஜென்ம பாவம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது நாம் வேதத்தின்படி பாவம் என்றால் என்ன, வேதாகமம் எந்தெந்த காரியங்களை பாவம் என்று குறிப்பிடுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது 1 யோவான் 3:4 தேவனுடைய கட்டளையை மீறுவது பாவம் என்று குறிப்பிடுகிறது. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்பொழுது நியாயப்பிரமாணம் என்றால் தேவனுடைய கட்டளைகள், இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், புதிய ஏற்பாட்டின் கட்டளைகள். ஸோ அந்த கட்டளைகளை வந்து அது மீறுவதே பாவம் என்று குறிப்பிட்டு விட்டார். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அது மிஸ்ஸிங் த மார்க் இஸ் எ சின். அது மார்க் அல்லது டார்கெட் என்ற
என்றால் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகள். இரண்டாவதாக யோவான் 5 14 வசனத்திலே, அதாவது அநீதி எல்லாம் பாவம் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நீதி என்ன அநீதி என்ன என்று எல்லா சராசரி மனிதருக்கும் தெரியும். அவ்வாறு அந்த நீதியை விட்டு அநீதியை அவன் செய்வான் என்றால் அது பாவமாக, அதாவது அநீதி என்பது ஒரு சகோதரனை துன்பப்படுத்துவது தான் அநீதி கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு கள்ள தராசு என்ன ஒரு அநீதி. நாம் வந்து ஒரு கள்ள தராசை பயன்படுத்தி ஒரு மனிதனிடத்தில் நாம் வந்து வியாபாரம் செய்கிறோம் என்றால் அது வந்து அநீதி. மூன்றாவதாக அது விசுவாசியாமல் இருப்பது பாவம் என்று இது மார்க் 16:16 இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அது விசுவாசியாதவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது தேவனையும் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் நாம் வந்து விசுவாசிக்காமல் இருந்தோம் என்றால் அது கண்டிப்பாக பாவம். நான்காவது, அதாவது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று யாக்கோபு 4:17 வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதாவது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். அது என்னவென்றால் நாம் ஒரு சில நேரங்களில் நினைப்போம், யாருக்கு எந்த விதமான கெடுதல் செய்யாமல் நாம் வந்து இருந்தாலே போதும், அது பாவம் இல்லை என்று அதாவது ஒரு சில நபர்கள் குறிப்பிடுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுவே ஒரு பாவம் தான். அதாவது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தாலும் தவறு, அது பாவம் என்று இங்கே வேதாகமம் தெள்ள தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறது. அதற்கு ஒரு உதாரணம் தர வேண்டும் என்றால், இன்னொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒரு பிச்சைக்காரர் ஏதாவது ஒரு உதவி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த சமயத்திலே நாம் வந்து நம்ம இடத்துல பணம் இருக்கிறது, அதற்குண்டான அதாவது நன்மை செய்வதற்கு உதவி செய்வதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அந்த ஒரு சமயத்திலே அந்த நபரை நாம் வந்து புறக்கணித்து சென்றோம் என்றால் அது பாவம் என்று இங்கு குறிப்பிடுகிறார். எனவே நாம் வந்து நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். நம்மால் தெரிந்தோ தெரியாமலோ இது போன்ற அநேக காரியங்களை நாம் செய்திருப்போம். அப்பொழுது பாவம் என்கின்ற காரியம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது, நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது என்று நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவமானது எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறது என்றால் சோதனைகள், த்ரூ டெம்டேஷன்ஸ். சாத்தான் ஒருவன் நம்மை வந்து பாவத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவன் எடுக்கின்ற அவன் தன்னுடைய கையிலே அதை வந்து எடுக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் அது வந்து டெம்டேஷன், சோதனைகள். அந்த சோதனைகளை நாம் வந்து எவ்வாறு கடந்து செல்கிறோம் என்பதுதான் ஒரு முக்கியமான காரியம். யாக்கோபு 1:14-15 வசனங்களை சென்று படிக்கும் பொழுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று குறிப்பிட்டு விட்டார். அப்பொழுது ஒருவன் சாத்தானால் சோதிக்கப்படுகிறான், அதாவது ஏவாள் எவ்வாறு சோதிக்கப்பட்டாலோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் சோதனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வருகிறது. அவ்வாறு சோதனைகள் வரும்பொழுது அந்த சோதனையை நாம் வந்து எவ்வாறு கையாளுகிறோம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு $1,000,000 ஒரு கேள்வி. அது எவ்வாறு எந்தெந்த வழிகளில் சோதனை வருகிறது என்றால் 1 Yohan 2:16 ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே வந்து ஒரு 3 காரியத்தை குறிப்பிடுகிறார், அதாவது மாமிசத்தின் நிச்சய், கண்களின் நிச்சய், ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 வழிகளில் தான் ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது, இந்த 3 வழிகளில் தான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டு பாவம் செய்கிறான். இப்பொழுது இந்த ஒரு வசனத்திற்கும் ஆதியாகமும் 3:2-6 இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை நாம் இங்கே பார்க்கலாம். எனவே இந்த ஒரு 3 காரியங்களில் நாம் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தோம் என்றால் நாம் வந்து இந்த டெம்டேஷன் மற்றும் பாவத்தை நாம் வந்து மேற்கொண்டு விடலாம். அதாவது எஃபெக்ட் ஆஃப் சின், அதாவது பாவத்தின் இது விளைவு என்ன என்று அதாவது அநேக விளைவுகளை இந்த பூமியில் உண்டாக்கியுள்ளது. ஸோ பாவம் இந்த உலகத்தில் வந்தவுடன் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த ஒரு உறவில் அது மிகப்பெரிய ஒரு இது விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஸோ அதைத்தான் வந்து ஏசாயி 59:1-2 வசனங்களில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களாலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே அது பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று இங்கே ஏசாய புத்தகத்தில் குறிப்பிட்டு விட்டார். ரோமர் 5:12 6:23 பாவத்தின் சம்பளம் அது மரணம் என்று அங்கு வேதம் குறிப்பிடுகிறது. ஆவிக்குரிய மரணம் அது மற்றும் மாமிசத்திற்குரிய மரணம், அதாவது 2 வகையிலேயும் நமக்கு வந்து அது மரணம் ஏற்பட்டு விட்டது என்பதுதான் இங்கே அவர் குறிப்பிடக்கூடிய காரியம். அதே போன்று உளவியல் பிரிவினை, சைக்கலாஜிக்கல் செப்பரேஷன். சைக்கலாஜிக்கல் செப்பரேஷன் என்றால் இன்றைக்கு இந்த பாவத்தின்
அது மூலமாக இன்றைக்கு அதாவது சமாதானம் இல்லாமல் இன்னும் அலைகிறான். அதே போன்று சூழ்நிலை மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றங்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் ரோமர் 8:20 சென்று படிக்கும் பொழுது ஆதாம் யாவானுடைய பாவத்தின் காரணமாக பூமியானது சபிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டு விட்டார். அப்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு பாவத்தினுடைய தீர்வு யார் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, அதாவது ஒருவர் தான் அந்த பாவத்தினுடைய தீர்வு. இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோம், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் மற்றும் அதாவது நமக்கு தெரிந்த ஒரு இந்து மதம் எல்லாமே, அப்புறம் வந்து யூத மதம், இது போன்ற மதங்கள் எல்லாமே என்ன செய்கின்ற அப்போ என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய பாவங்களுக்காக அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக கோழி மற்றும் ஆடுகள் மாடுகளை சென்றைக்கும் வந்து பலியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏனென்றால் அந்த பாவத்தை போக்குவதற்காக. அதே போன்று இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யூதர்கள் பல லட்சக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் தங்களுடைய பாவ நிவாரண பலியாக அன்றைக்கு செலுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி அந்த பூமியில் இருந்த நபர்களுக்கும் இனிமேல் வரப்போகிற நபர்களுக்கும் நமக்கும் ஒரே பலியாக அவர் வந்து எல்லா அது மனித குலத்திற்கும் ஒரே பலியாக அவர் வந்து அந்த சிலுவையிலே பலியிடப்பட்டார். அதாவது நம்மளுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அண்ணன் வந்து பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் வந்து அடித்து தங்களுடைய பாவங்களை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் அவர்கள் வந்து செலுத்துகிறார்களோ, அதே போன்று இயேசு கிறிஸ்துவும் தன்னை பாவம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்து தன்னை வந்து ஒரு முழு பலியாக அந்த சிலுவையிலே தன்னைத்தான் அவர் வந்து ஒப்புக் கொடுத்தார். மனித குலத்திற்காக ஒப்புக் கொடுத்து 3 நாளில் அவர் வந்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது தேவனுடைய அந்த சன்னதியிலே அவர் வீற்றிருக்கிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு அது முன்பாக வாழ்ந்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் வந்து இயேசு கிறிஸ்து எவ்வாறு இருப்பார், இது மேசியா எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அது மிக அழகாக தீர்க்கதரிசனமாக ஏசாயா 53 அதிகாரத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது என்னவென்றால் அது மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை அது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய இது மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டும் பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவத்தினுடைய சம்பளம் அது மரணம், மரணத்தினுடைய அது வெற்றி யார் என்றால் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான் என்றால் அவனுடைய பாவம் எல்லாம் முழுமையாக கழுவப்படும். நான் வந்து சோதனையின் மூலம் நான் வந்து இழுக்கப்பட்டு நான் வந்து பாவத்துக்குள் செல்லாமல் இருக்கும்படி தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் பேர்வரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.